அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இணைய வழியில் எவ்வாறு கணினி திரையை பதிவு செய்வது என்று பார்க்க இருக்கிறோம். அதாவது நமது கணினியில் மென்பொருளை நிறுவாமல் எவ்வாறு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் செய்வது என்று பார்க்க இருக்கிறோம். அதற்கு முதலில் கூகுள் குரோம் ஸ்டோர் செல்ல வேண்டும். அதில் ஸ்கிரீன் காஸ்டிஃபை என்ற நீட்சியை நிறுவ வேண்டும். இப்போது ஸ்கிரீன் காஸ்டிஃபை என தேடி இருக்கிறேன். இதில் முதலாவது பரிந்துரை வரக்கூடிய இந்த நீட்சியை குரோமில் நிறுவுகிறேன். ஆட் எக்ஸ்டென்ஷன் என கொடுக்கிறேன். இப்போது நமக்கு பதிவிறக்கமாகி இங்கே நிறுவப்பட்டுருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குறியீடு தெரியும், ஸ்கிரீன் காஸ்டிஃபை அப்படின்னு குறியீடு தெரியுது. அதை நம்ம சுற்றுறோம். இப்போது அந்த நீட்சி நிறுவப்பட்டிருக்கிறது. அதை நமது மின்னஞ்சல் முகவரியை கொடுத்து உள்ளே செல்ல வேண்டும். ஏன்னா இதில் நம்ம ஆன்லைனில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே நம்முடைய கூகுள் டிரைவில் தான் சேவ் ஆகும். அதனால் நம்முடைய மின்னஞ்சல் முகவரியை கொடுத்து நம்ம உள்ளே போகிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம உள்ளே போகிறோம். கேமரா அண்ட் மைக்ரோஃபோன் இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்குது. ஆமாம் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறோம். அலோவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. சரி அப்படின்னு கொடுக்குறோம். என்னுடைய முகப்பு பக்கத்தில் பார்க்குறீங்க, இதில் என்னென்ன மாதிரி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற வழிமுறைகள் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். அந்த குறியீடு ஸ்கிரீன் காஸ்டிஃபை அதை நம்ம சுற்றுறோம். இப்போ இந்த மாதிரி வசதிகள் காட்டுது. நீங்கள் எதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண விரும்புகிறீங்க, ப்ரௌஸ் டேப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உளவி பக்கத்தை பண்ண விரும்புகிறீங்களா, டெஸ்க்டாப் மொத்தத்தையும் பண்ண விரும்புகிறீங்களா, இல்லை வெப்கேமை பண்ண விரும்புகிறீங்களான்னு கேட்குது. நம்ம முதல்ல டெஸ்க்டாப் அப்படிங்கிறத கொடுப்போம். கொடுத்துட்டு ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன் ஷேர், அதாவது நம்முடைய பகிரக்கூடிய திரை மொத்தமும் தெரியும். இப்போ இந்த திரையை நம்ம அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஷேர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல நம்ம செய்யக்கூடிய எல்லாமே வந்து பதிவாகிடும். பக்கங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பவர் பாயிண்ட்டையோ இல்லை என்ன ஒரு செயல்முறை விளக்கத்தையோ நம்ம இந்த இடைமுகத்தில் செஞ்சு அப்படியே ஸ்க்ரீனாக ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போ ஸ்டாப் ஷேரிங் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து இந்த வீடியோ நமக்கு டிரைவில் சேவ் ஆகிருக்கும். இதை நம்ம திருத்த முடியும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உருவாக்குன அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை டெஸ்க்டாப்பில் உள்ளதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இதை மாதிரி நம்ம பல ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆன்லைன்லேயும் அதாவது உளவி பக்கத்தையும் பண்ண முடியும். இந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடியதையும் நம்ம பண்ண முடியும். இதிலையும் நம்ம எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இந்த இடத்துல இருக்குது. பாருங்கள், தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத நீக்க முடியும். இங்கேருந்தே நம்ம வந்து கூகுள் கிளாஸ் ரூம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ இதை பப்ளிஷ் பண்ண முடியும். இது ஒரு வசதி. இப்போ நம்ம அடுத்த முறை முயற்சி பண்ணி பார்ப்போம். வெப்கேம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல கேமரா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். ரெக்கார்ட் முதல்ல கணினி திரையை பதிவு பண்ணோம். இப்போ நம்ம முகம் தெரிவது போல காணொலியாக நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த இடத்துல நம்ம பேசுறது அப்படியே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டாக வந்துடும். இப்போ ஸ்டாப் கொடுத்துடலாம். இந்த இடத்துல நமக்கு வீடியோ சேவ் ஆயிருக்கு. இது அப்படியே கூகுள் டிரைவில் இங்கே சேவ் ஆகுது பாருங்கள். அதை நம்ம அங்கே போயிட்டு பதிவிறக்கிக்கலாம், யூடியூப்லையும் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வழிமுறை வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோன் எம்பிடு வெப்கேம் அப்படின்னு இருக்கு. இதை வந்து நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் வழியாக பார்த்தோம்னா நமக்கு நம்முடைய முகமும் தெரியும். இதை எங்கே வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இந்த இடத்துல கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஷேர் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய பணிகள் எல்லாமே உங்களுக்கு நம்முடைய முகத்தோட பதிவாயிடும். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கோம், அதனால் நம்ம வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதுனால நம்மளுடைய ஸ்க்ரீனை பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல நீட்சி. உளவி வழியாக நாம் கணினி திரையை பதிவு செய்வதற்கு இது மிகவும் உதவுகிறது. ஆனால் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, நம்ம இலவசமாக சில வழிமுறைகளை மட்டும் தான் பயன்படுத்த முடியும். குறிப்பாக ஒரு 5 நிமிஷம் வீடியோவை மட்டும் தான் நம்ம இதில் இலவசமாக உருவாக்க முடியும். அதுக்கு மேலே நம்ம பயன்படுத்தினோம்னா பணம் கட்டணும் அப்படிங்கிறது நம்ம இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது ப்ரைசிங் அப்படிங்கிறதுல உங்களுக்கு அதனுடைய விவரங்கள் கொடுத்துருக்குறாங்க. 5 நிமிஷம் மட்டும் தான் இதை நீங்கள் பயன்படுத்த முடியும் இலவசமாக. அதுக்கு மேலே பயன்படுத்தணும்னா பணம் கட்டணும் அப்படிங்கிறாங்க. வேணும்னா நீங்கள் பணம் கட்டி பயன்படுத்திக்கலாம்.
இலவசமாக பயன்படுத்துறதுனா நீங்கள் 5 நிமிஷம் வீடியோ மட்டும்தான் அதில் எடுக்க முடியும். மேலும் சந்தேகங்கள் இருந்தால் கருத்துரை பகுதியில் கேளுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.